வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வர்றதுக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி ஒரு ரயில்வே அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது சேலம் கோட்டத்தின் சார்பாக ஒரு புதிய ரயில் வேணும் அப்படின்ட்டு மக்கள் கோரிக்கையை ஏற்று ரயில்வே வாரியத்துக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. எப்பயுமே அந்தந்த கோட்டத்தில் இந்த ட்ரெயின் வேணும் அப்படின்னு பரிந்துரை பண்ணுவாங்க. அந்த பரிந்துரை ஏற்கப்படுறதும் ஏற்கப்படாததும் ரயில்வே நிர்வாகத்தை பொறுத்தது. ஆனால் பெரும்பாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது தான், இந்த சின்ன சின்ன மாற்றங்களோடு தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சது தான். அப்படி இப்போது ரயில்வே வாரியத்துக்கு சேலம் கோட்டத்தின் சார்பாக ஒரு ட்ரெயின் வேணும் அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அது என்ன ட்ரெயின் அப்படின்னா, மேட்டுப்பாளையத்திலிருந்து தூத்துக்குடிக்கு வாரம் 3 முறை போகக்கூடிய ஒரு ட்ரெயின் வேணும் அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. மேட்டுப்பாளையத்திலிருந்து தூத்துக்குடிக்கு பரிந்துரை பண்ணுறது முக்கியம் இல்லை, எந்த ரூட்டில் கேட்டிருக்காங்க அப்படின்னா, பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பழனி அந்த ரூட்டு வழியாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த ட்ரெயின் இல்லாமலாம் இல்லைங்க, ஏற்கனவே இருந்தது. எப்படின்னா, கனெக்ஷன் ட்ரெயினாக இருந்தது. இரவு நேரங்களில் தூத்துக்குடியிலேருந்து வாஞ்சி மணியாச்சி வரைக்கும் ஒரு ட்ரெயினில் வந்துட்டு அந்த பெட்டிகளை நாகர்கோவிலேருந்து கோவை போகிற ட்ரெயினோடு ஜாயின் பண்ணி கோவை வரைக்கும் வந்துக்கிட்டு இருந்தது. கொரோனாவுக்கு அப்புறம் அதை நிறுத்திட்டாங்க. இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் எல்லாமே சரியாகி போச்சு, ஆனால் அந்த ட்ரெயின் மட்டும் இன்னும் சரியான பாடு கிடையாது. ஆக பொதுமக்கள் எல்லோரும் வைத்த வேண்டுகோளை ஏற்று இந்த ரயில்வே நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து ரயில்வே வாரியத்துக்கு ஒரு பரிந்துரை, ப்ரொபோசல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பண்ணியிருக்காங்க. கூடி விரைவில் அதற்கான பதில் தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின் வந்துருச்சு அப்படின்னா, இந்த மீன் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் தூத்துக்குடியிலிருந்து ஏற்றினாங்கன்னா மறுநாள் காலையிலேயே கோவை பகுதிகளுக்கு வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி ஊட்டி பகுதிகளில் விளையக்கூடிய காய்கறிகளை ஏற்றுமதி செய்கிறதுக்கு, ஏன்னா தூத்துக்குடி அப்படிங்கிறது துறைமுக நகரம், ஏற்றுமதி செய்கிறதுக்கு வசதியாகவும் இருக்கும் அப்படிங்கிற தகவலும் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பொருட்கள் இங்கே இந்த திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் இந்த பின்னலாடை ஏற்றுமதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த ட்ரெயின் விட்டாங்க அப்படின்னா ரொம்ப வசதியாக இருக்கும். நைட் ஏற்றினா காலையில் தூத்துக்குடி போயிடும், தூத்துக்குடியிலிருந்து ஏற்றுமதியை நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ வணிகத்தை பெருக்குவதற்காகவும் பொதுமக்களின் வரவேற்புக்காகவும் இந்த ட்ரெயினை வந்து ப்ரொபோசல் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இந்த ப்ரொபோசல் அப்படிங்கிறதுக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ட்ரெயினை பற்றி நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. விரைவில் இந்த ட்ரெயினை நம்ம எதிர்பார்க்கலாம். இது மாதிரி தொடர்ந்து ரயில்வே சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சால் நான் பதில் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.